இது வரைக்கும் நம்ம கோர்ஸ் பை பண்ணாலும் பை பண்ணிக்கோங்க. இந்த பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பேமெண்ட் பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆயிரும் சரிங்களா. ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உள்ளே வீடியோ அவைலபிளாகவே இருக்கும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்ட் ப்ரெஸ் அண்ட் பிளாகர் வந்து ஒரு ப்ரீமியம் டெம்ப்ளேட் வந்து தரும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இன்னொரு ஒரு ட்ரிக் ஃபைல் ஷேரிங் வெப்சைட் எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அதுக்குரிய டெம்ப்ளேட் தந்திருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து மூணு டெம்ப்ளேட் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் இந்த கோர்ஸ் வாங்கும்போது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, தேவைப்படுறவங்க வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேல்யூபிள் இன்வென்ட்ரி நோ கண்டென்ட் அப்படின்னு வந்து என்ன பண்ணும் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் யார் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் காப்பி ரேட்டட் கண்டென்ட், ஒன் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்க. ஓகே, ஒரு கண்டென்ட்டாக மற்றவங்க கண்டென்ட்டாக ஒரு சின்ன குட்டி பேராகிராஃப் எழுதினாலும் சரி, அதே கண்டனத்துக்கு உங்கள் இதில் வச்சாலும் சரி, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி நோய் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரீசனுக்காக ஒன்று வரும். அப்புறம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணுறது. இப்போ கண்டென்ட் வந்து நீங்கள் யாரும் யோசிக்காமல் ஒழுங்காக இல்லாமல் ரீரைட் பண்ணுறது, பக்கத்தில் வந்துட்டு ஒரு டூலை வச்சோ பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ சரிங்களா. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் ஓனாக தான் எழுதியிருப்பீங்க, பட் ஆனால் நிறைய பேர் எழுதுனதே எழுதுவீங்க நீங்கள். ஆக்சுவலி ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதாவது கண்டென்ட் மாற்றி மாற்றி எழுதுறது. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் எடுத்துக்கலாமே, ஒரு கரோனா பற்றி ஒரு நியூஸ் வருதுன்னா அப்படியே 100 வெப்சைட்டில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 101 வெப்சைட்டாக வந்து நம்மளோட வெப்சைட்னு வந்து எழுதுறது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிள் இன்வென்ட்ரி அண்டர் நோ கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும், சரிங்களா. ஸோ அது தயவுசெய்து அந்த மாதிரி கண்டெல்லாம் எழுதாங்க. ஆட்சஸ் வாங்குற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துட்டு வேற ஏதாவது டாபிக் மாற்றி எழுதிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய சித்தி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கோங்க, அது எந்த ஒரு ப்ராப்ளம் வரவே வராது. நம்பர் ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் கோட் வந்து கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பிளாகரில் வச்சுட்டு ஆ ஹோம் பேஜை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கோல் அடிக்கு போவோம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நம்ம www போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து டேரெக்டாக வந்து நம்ம வெப்சைட்டுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது என்ன ஒன்னா, கூகுள் வந்து கோடாடி யூஆர்எல் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கண்டென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரிட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் வந்து இந்த வேல்யூபிள் இன்ட்ரி நோ கண்டென்ட் வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வருது, அவர் வந்து வேர்ட் ப்ரெஸ் தான் வச்சிருக்காரு, சரிங்களா. ஸோ அவருக்கு வேல்யூபிள் இன்ட்ரி நோ கண்டென்ட் வந்திருக்குன்னா அவர் கொஞ்சம் காப்பி அடிச்சு அங்கே கொஞ்சம் ரீரைட் பண்ணி தான் எழுதினார் ஆக்சுவலி. ஸோ அதனால தான் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ ஜென்ரலாக ஒரு வீடியோ கட்டினாலும் போடுறேன். ஸோ இந்த நாலு ரீசன் தான் எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த நாலு ரீசனை ஷார்ட் அவுட் பண்ண, நாலு ரீசனில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், அந்த ஒன்றை நீங்கள் டார்கெட் பண்ணி எழுதினாலும் போதுமானது. அதிகமாக எழுதாதீங்க, ஜஸ்ட் ஒரு 20 கண்டென்ட், ஒரு 500-600 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு டீசென்ட்டாக எழுதுங்க ஆக்சுவலி. ஓகே, எழுதினாலே போதுமானது, ஆட்சன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஆட்சன்ஸ் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய வித்தியெல்லாம் கிடையவே கிடையாது, சிம்பிளாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த நாலு இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக நீங்கள் ஆட்சன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே.